அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா April 11, டைம் வந்து ஒரு 12:35 மேல ஆகுது. நமக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் செல் அட் 7290, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். இதில் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்துச்சு 11:10 7305 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு பை கால். ஸோ 7305 வந்த பை கால் நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் பையிங் மொமெண்டமில் இருந்துச்சு ஆஃப்டர் 12 PM. இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் டவுனில் ஒரு 5 நிமிஷமாக இறங்கினதில் நமக்கு 7300 ரேஞ்ச் அகைன் டவுன் சைடில் பிரேக் அவுட். இந்த டவுன் சைட் பிரேக் அவுட்னால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்லேருந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7300 மேலே கீழே போயிட்டு வரும்போதெல்லாம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணி கால்ஸ் வந்து இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அப்படி நமக்கு ப்ரீயஸாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு பை கால் வந்துச்சு 7305, இப்போ ஒரு செல் கால் வந்து வந்திருக்கு 7290 செல் பண்ணலான்னு. நமக்கு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மார்க்கெட் ஏறுதுன்னா ஏறுதுன்னு தெரியும், இறங்குதுன்னா இறங்குன்னு தெரியும், பட் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த சார்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி நமக்கு இன்றைக்கி 7290 செல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வந்திருக்கு. வந்திருக்க இந்த செல் கால் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா, அதாவது ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா 7271 இருக்கு, ஒரு 19 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு, 19 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 8 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டைம் வந்து டவுன் சைட் வந்துச்சு, பட் ஆனால் அப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இறங்க முடியல. இப்போ அகைன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7280 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போகுது. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில், பட் இன்னும் டார்கெட் பிரேக் அவுட் ஆகல. அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்துச்சு, பட் இப்போ ஒரு 12:50 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் கண்டினியூஸ் டவுன். மார்க்கெட் நல்ல வாலட்டைல், நல்ல மூமெண்ட், அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போனாலும் 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கவரியில் இப்போ பாருங்கள் 7300 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போகுது. ப்ரீவியஸாக நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு, செல் கால்லேருந்து இப்போ ஒரு 120 அப்புறம் பை காலாக சேஞ்ச் ஆயிருக்கு, அகைன் பை அட் 7305. மீன்வைல் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆனது 15 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட், இப்போ வந்து பாருங்கள் ஒரு 120 அப்புறம் அகைன் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு, பை அட் 7305. ஸோ நான் பார்த்த வரைக்கும் 7300 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும்போதெல்லாம் ஒரு 20-30 பாயிண்ட் வந்து அப்பார் டவுன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அதை கரெக்டாக நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி இந்த சார்ட் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்திருக்க அந்த பைக்காலும் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை பார்த்துடலாம். இந்த பைக்காலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சு, 7325 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ பாருங்கள் செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்து நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், டெய்லி லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.